போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு ஃபீடிங் சக்சஸ் அகாடமியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 17 ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். ரொம்ப முக்கியமான பாடம். இதுல உள்ள புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இப்ப கொஸ்டினுக்கு ஆன்சரை மட்டும் சொல்லாம அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுனால இந்த வீடியோ மேபி லென்த்தா போகலாம். கொஞ்சம் பொறுமையா பாருங்க, ஏன்னா போட்டி தேர்வு அப்படின்னாலே பொறுமை வந்து ரொம்ப அவசியம். இதே போல பல நல்ல வீடியோக்களை பார்க்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் டேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. வெங்காயம், வேம்பு, இஞ்சி, பிரேயோஃபில்லம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் இது. ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பிரேயோஃபில்லம் இருக்குல்ல, இதுதான் வந்து இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கட்டி போட்டால் குட்டி போடும் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் பிரேயோஃபில்லம், ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இலையின் விளிம்புகளில் உள்ள அந்த பள்ளங்களில் இருந்து இளம் தாவரம் தோன்றும். ஓகே, இலையின் விளிம்புகளில் உள்ள பள்ளங்களில் இருந்து இளம் தாவரம் தோன்றும், இலை உடல இனப்பெருக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. பாலிலா இனப்பெருக்க முறையான முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது கேக்குறாங்க. முட்டு விடுதல் மூலம், ஓகே. ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ பட்டிங் இன் அப்படின்னா இங்கிலீஷ்ல கேட்பாங்க. அதாவது இங்க முட்டு விடுதல்னு சொல்றாங்களா, அதை பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முட்டு விடுதல், அரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முட்டு விடுதல் இருக்குல்ல, அரும்புதல் அப்படி கூட கேட்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட். ஓகே, இந்த க்வெஸ்சன் எல்லாம் பார்க்க கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தாலும் மிஸ்டேக் ஆயிரும். முட்டு விடுதல் மூலம் இல்லைன்னா வந்து அரும்புதல் மூலம் இல்லைன்னா பட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தான். இந்த வகை இனப்பெருக்கத்துல என்னன்னா, தாய் தாவரத்திலிருந்து தோன்றும் புதிய அந்த வளரியிலிருந்து மொட்டு தோன்றுகிறது. ஓகே, அது மேலும் வளர்ச்சி அடைந்து புதிய தாவரத்தை தோற்று வைக்கிறது, அததான் அரும்புதல் மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சின்கேமியின் விளைவால் என்ன உருவாகும் அப்படின்னா, சைக்கோட் எனப்படும் இந்த கருமுட்டை தான் உருவாகும். ஓகேவா? சின்கேமியின் விளைவால் இது எப்படி சொல்றாங்கன்னா, பால் இனப்பெருக்கத்தின் விளைவாக இரண்டு ஒற்றை மய இனசல்கள், அதாவது ஆண் இனசல் மற்றும் பெண் இனசல், இது இரண்டும் இணைந்துதான் இரட்டை மய தன்மையுடைய கருமுட்டை சைக்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க. மலரின் இன்றியமையாத பாகங்கள் எவை அப்படின்னு கேக்குறாங்க. புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்த தாள் வட்டம், அள்ளிவட்டம், சூலக வட்டம், மகரந்த தாள் வட்டம், சூலக வட்டம். ஓகே, எல்லாமே வந்து மலரின் பாகங்கள் தான். மலரின் பாகங்கள் நாலு இருக்கு, புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்த தாள் வட்டம், சூலக வட்டம். அது நாளையுமே உங்களுக்கு வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ், அதாவது இனப்பெருக்கம் செய்யும் பாகம் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து மலரின் முக்கியமான பாகம். அது என்ன பாகம் அப்படின்னா, மகரந்த தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம், இதுதான் மலரின் இன்றியமையாத பாகங்கள். ஓகே, இது மகரந்த தாள் வட்டம் வந்து ஆண் இனப்பெருக்க பகுதி, ஆண்ட்ரோசியம் அப்படிம்பாங்க. சூலக வட்டம் அப்படிங்கிறது பெண் இனப்பெருக்க பகுதி, கைனோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. புள்ளி வட்டம் அப்படின்னா என்னன்னா, புள்ளி இதழ்களால் ஆனது பச்சை நிறத்தில் பூவை தாங்க இருக்குல்ல, பூவுக்கு கீழே பச்சை நிறத்துல இருக்கு பாருங்க, அதுதான் புள்ளி வட்டம். அள்ளி வட்டம் அப்படின்னா, அள்ளி இதழ்களால் ஆனது பல வண்ணத்தில் பல வடிவங்களில் இருக்கும் பூவின் அழகான பகுதியை தான் அள்ளி வட்டம் வாங்க. இது ரெண்ட விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, மகரந்த தாள் வட்டமும் சூலக வட்டமும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள். ஓகே, மகரந்த சேர்க்கை வந்து பல வழியில நடக்குது, காற்றின் மூலம், நீரின் மூலம், பூச்சிகள் மூலம், அது மாதிரி நடக்குது. அது ஒவ்வொன்று மலருக்கும் ஒரு ஒரு பண்புகள் இருக்கும் அது நடைபெறுவதற்கு ஏதுவாக. ஓகே, இப்ப காற்றின் மூலம் நடைபெறுவதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய இறகு போன்ற சூழ்முடி. இங்கதான் நீங்க வந்து பாத்துக்கணும் கரெக்டா, ஏன் அப்படின்னா, காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள்னு கேக்குறாங்க. மகரந்த துகள்களில் காணப்படும் பண்புகள்னா அது வேற மாதிரி இருக்கும். மகரந்த துகள்கள்னா மிருதுவாக, எடை குறைவாக, உலர்ந்ததாக இருக்கும், அது வந்து மகரந்த துகள்கள். இங்க பூவை பத்தி கேக்குறாங்க. ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா பெரிய இறகு போன்ற சூழ்முடி, லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று வழி மகரந்த சேர்க்கை, பொலினேஷன் பை விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை வந்து அனிமோஃபிலி அப்படிம்பாங்க.
ஏன்னா அனிமோ அப்படின்னா காற்று. இவ்வகை மலர்கள் வந்து ஏராளமான மகரந்த தூள்களை உற்பத்தி செய்யும். இவை சிறியதாகவும் மென்மையாகவும் உலர்ந்ததாகவும் 1000 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும். அதுதான் மகரந்த தூளை பத்தி சொல்றாங்க. இந்த மகரந்த தூளை பிடிக்க ஏதுவாக தான் இந்த சூழ்முடி இருக்குல்ல, அது பெரிய இறகு போன்ற சூழ்முடி இருக்கும். அப்பதான் காற்றில் வரும் அந்த மகரந்த தூள்களை இந்த பெரிய இறகு போன்ற சூழ்முடியில பிடிக்க முடியும். எந்தெந்த தாவரங்கள்லாம் காற்றின் மூலம் என்ன இது நடக்குது பாலினேஷன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல், கள்ளி செடி, நெல் இதெல்லாம் வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சிக்ஸ்த் க்வெஸ்சன், மூடிய விதையுடைய தாவரங்களில் அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லில் இருந்து உருவாகிறது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா உற்பத்தி செல், ஜெனரேட்டிங் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஆன்சர். அடுத்து இனசல் கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று இது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன சரியான கூற்று அப்படின்னா, இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகிறது, மற்ற எல்லாம் தவறு. ஓகே, இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகிறது. சரி, வாங்க அடுத்தது பார்ப்போம். விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இதுக்கு எபிடிடைமிஸ். ஓகே, எபிடிடைமிஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா விந்தணு முதிர்ச்சி பைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விதைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆண் உறுப்புக்கு கீழே தனித்து இருக்கும் பாருங்க, அதுதான் விந்தணு முதிர்ச்சி பை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஸ்கொராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் அந்த எபிடிடைமிஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புக்ல வந்து நல்லா படம் போட்டு கிளியரா காட்டியிருக்காங்க, பாத்துங்க. அடுத்து விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீர்ச்சி அடைந்த செல்கள் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா செர்டோலி செல்கள் தான். இது செர்டோலி செல்கள், அதனாலே என்னன்னா நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தாதி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, செர்டோலி செல்ஸ் காமன்லி நோன் அஸ் ஏ நர்ஸ் செல்ஸ் அப்படின்பாங்க. ஆதரவு செல்கள் அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. விந்து உருவாக்கத்திற்கு தேவையான அந்த ஊட்டத்தை வந்து இந்த செர்டோலி செல்கள் தான் அளிக்கிறது. ஓகே, டென்த், ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஈஸ்ட்ரோஜனை வந்து கிராபியன் பாலிக்கிள்கள் இருப்பாங்க, இதுதான் வந்து உற்பத்தி செய்யுது. ஓகே ஓகே, அடுத்த க்வெஸ்சன். ஓகே, அடுத்து பாருங்க, கீழ் கண்டவற்றுள் எது ஐயுசிடி அப்படின்னு கேக்குறாங்க. ஐயுசிடினா கருத்தடை சாதனம். அதுக்கு என்ன மீனிங்னா இன்ட்ரா உட்டரின் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். ஓகே, அந்த கருத்தடை சாதனங்கள் பத்தி கேக்குறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், காப்பர் டீ தான். ஓகே, இது எதனால காப்பர் டீன்னு சொல்றாங்கன்னா காப்பர்ல செய்தது டீ வடிவத்துல இருக்குது, அதனால இதை காப்பர் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பையினுள் பொருத்தப்படும் அந்த கருத்தடை சாதனங்கள் இருக்குல்ல, அது இந்தியாவில 2 வகை இருக்கு, ஒன்னு லிப்பிஸ் லூப், இன்னொன்னா காப்பர் டீ. இந்த காப்பர் டீங்கிறது தாமிரம் அல்லது பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கும், 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட உள்ள வைப்பாங்க. ஓகேவா, விந்து செல்களை செல்வதை வந்து தடுக்கும் காப்பர் டீ. பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க, அலர்ஜி ஏற்படுத்தாதவாறு தான் அதை தயாரிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் பாருங்க, இருவித்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேக்குறாங்க. சூழ்பை அதாவது எம்பிரையோ சேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல பாத்தீங்கன்னா 7 செல்கள் மற்றும் 8 நியூக்ளியஸ்கள் இருக்கும், அததான் கேக்குறாங்க. அடுத்து கருவுறுதலுக்கு பின் சூர்பை டேஸாக மாறுகிறது. சூர்பை வந்து என்னவா மாறுதுன்னா கனியாக மாறுகிறது. ஓகேவா, இந்த இழப்பு மீட்டல் மேல போயிடுச்சு பாத்துங்க. கருவுறுதலுக்கு பின் சூர்பை வந்து கனியாக அதாவது ஃப்ரூட்டா மாறுது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் த ஓவரி டெவலப்ஸ் இன் டு அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அப்புறம் சூளானது விதையாக மாறுகிறது, சூழ் உரை வந்து விதை உரையாக மாற்றமடைகிறது, அதையும் பாத்துங்க. அடுத்து பிளன் ஏரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஸ் ஆகும் அப்படின்னா இழப்பு மீட்டல் இங்க இருக்கு பாருங்க, இழப்பு மீட்டல். இது வந்து ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பிளன் ஏரியா வந்து பல துண்டுகளாக உடைந்து ஒவ்வொன்றும் தனி உயிரியாக வளரும். பிளன் ஏரியாலையும் இதுதான் நடக்குது, ஹைட்ராவில கூட இதுதான் நடக்குது, ரீஜென்ரேஷன் அதாவது இழப்பு மீட்டல். பிளன் ஏரியா அண்ட் ஹைட்ரா ரெண்டி பாதுங்க. அடுத்து ஃபோர்த்து, மனிதரில் கருவுறுதல் டேஸ் ஆகும் அப்படின்னா உட்கருவுறுதல் நடைபெறுகிறது, அதைதான் கேக்குறாங்க. மனிதரில் நடைபெறும் கருவுறுதல் எந்த வகைனா உட்கருவுறுதல். அடுத்து கருவுறுதலுக்கு பின்
டேஸ் நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது. ஓகே, கருப்பதித்தல் அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோல பின்னால சொல்றேன். கருவுறுதலுக்கு பின் 6 முதல் 6 to 7 days பாத்தீங்கன்னா இந்த கருப்பதித்தல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அடுத்து குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஷ் எனப்படும். அப்படின்னா சீம்பால் கொலஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பிறப்பிற்கு பிறகு உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல 2 முதல் 3 நாட்கள்ல அந்த மார்பகங்களால் சுரக்கப்படும் அந்த பாலை தான் சீம்பால் அப்படிம்பாங்க. இதுல வந்து அந்த இளம் சேய்க்கு தேவையான நோய் எதிர்ப்பு திறன்மிக்க அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அடங்கி இருக்குமா, அதனால அந்த சீம்பால் அப்படிங்கிறது அந்த இளம் சேய் அந்த சேய்க்கு கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோ விஷயம் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து புரோலாக்டின் டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா முன் பிட்யூட்ரி. ஓகே, அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படிம்பாங்க. இந்த முன் பிட்யூட்ரி மூலம் சுரக்கும் புரோலாக்டின் என்ற ஹார்மோன் பால் சுரப்பின் நுண் குழல்களில் இருந்து பால் உற்பத்தி ஆவதை தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பின் பிட்யூட்ரி சுரக்கும் ஹார்மோனான ஆக்சிடோசின் வந்து பால் வெளியேறுவதை தூண்டுகிறது. ஓகே, முன் பிட்யூட்ரி பின் பிட்யூட்ரி, பின் பிட்யூட்ரியில வந்து ஹார்மோன் ஆக்சிடோசின் சுரக்குது, இது பால் வெளியேறுவதை தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க அடுத்தது பார்ப்போம். பொறுத்துக பாருங்க, பிளத்தல் அப்படின்னா இதோட வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீபா, அதான் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதுக்கு வரும். மொட்டு விடுதல் பட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஈஸ்ட், இப்பதான் பார்த்தோம். அடுத்து துண்டாதல் ஃபிராக்மெண்டேஷன் அப்படிம்பாங்க. துண்டாதல் பாத்தீங்கன்னா ஸ்பைரோகைரா அப்படிங்கிற அந்த பாசி, ஒரு வகை பாசியில தான் அந்த துண்டாதல் வகை இனப்பெருக்கம் நடைபெறும். ஓகே, வாங்க இன்னொரு மேட்ச்சிட் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். ஓகே, அடுத்து செகண்ட் மேட்ச்சிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட வார்த்தைகளை அதற்குரிய பொருளோடு பொருத்துக அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாருங்க. குழந்தை பிறப்பு அதாவது கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். ஓகேவா, இது பார்ச்சுரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா கர்ப்பகாலம், கர்ப்பகாலம்னா கெஸ்டேஷன் பீரியட் அப்படிம்பாங்க. இது என்னன்னா கரு உறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு, இதுதான் கெஸ்டேஷன் பீரியட் அப்படிம்பாங்க. அடுத்து அண்ட அணு வெளியேற்றம், கிராஃபியன் பாலிக்கிளிலிருந்து முட்டை வெளியேறுதல், இது ஓவுலேஷன் அப்படிம்பாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பதித்தல், ஓகே இம்ப்ளான்டேஷன் அப்படிம்பாங்க. கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது, இதைதான் கருப்பதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போறோம். கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக, தவறை திருத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சூலின் காம்பு பகுதி பூ காம்பு எனப்படும். ஓகே, இது வந்து தவறு. ஏன் அப்படின்னா சூலின் காம்பு பகுதி இருக்கு பாருங்க, அதை வந்து சூல் காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால இது வந்து பூக்காம்புன்னு இருக்கிறதுனால தவறு. செகண்ட் பாருங்க, விதைகள் பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகிறது, கண்டிப்பா இது சரி, விதைகள் வந்து பாலின இனப்பெருக்கத்தின் மூலம்தான் உருவாகிறது. சீட்ஸ் ஆர் த ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால்தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது அப்படிங்கிறாங்க, இது தவறு. இப்பதான் பார்த்தோம் ஈஸ்ட் வந்து பட்டிங் அதாவது மொட்டு விடுதல் மூலம் வந்து இனப்பெருக்கம் செய்கிறது. ஈஸ்ட் ரீப்ரொடியூசஸ் ஏசெக்சுவலி பை பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால இது தவறு. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூல் தண்டாகும் அப்படிங்கிறாங்க, இது தவறு. ஏன் அப்படின்னா மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதியை தான் சூல் முடி இல்லைன்னா ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையானதாக எடையற்றதாக காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுவும் தவறு. ஏன் அப்படின்னா பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் பெரியதாகவும் பல வண்ணங்களிலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையிலும் காணப்படும், அதனால வந்து இது வந்து தவறு. பாலினேஷன் பை விண்ட்ஸ்ல தான் வந்து மகரந்த சேர்க்கை தூள்கள் வந்து உலர்ந்து மென்மையானதாக எடையற்றையதாக காணப்படும். ஓகே, காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு உள்ளதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனசல்கள் இரட்டை மய தன்மையுடையவை அப்படிங்கிறாங்க. ஓகே, இது வந்து தவறு.
ஏன் அப்படின்னா ஹேப்ளாய்டு நிலை ஒருமைய தன்மை உடையவை. இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இன செல்கள் பாத்தீங்கன்னா ஒருமைய தன்மை உடையவை, ஹேப்ளாய்டு நிலை. சைக்கோட் தான் இருமைய தன்மை, டிப்ளாய்டு நிலை உடையது. அதனால வந்து இது தவறு. அடுத்து செவன்த் ஒன் பாருங்க, பிட்யூட்ரியின் பின் கதிப்பு எல்ஹெச்ஐ சுரக்கிறதுங்கிறாங்க, இது தவறு. ஓகே, ஆன்டீரியர் பிட்யூட்ரியில தான் சுரக்குது. ஓகேவா, முன் பிட்யூட்ரியில தான் இது வந்து சுரக்குது, போஸ்டீரியர் பிட்யூட்ரியில கிடையாது. அதனால வந்து இது தவறு. அடுத்து எய்த் ஒன் பாருங்க, கருவுற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை, இது சரி. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், கருவுற்று விட்டால் மாதவிடாய் சுழற்சி வந்து நடக்காது, நமக்கு நல்லாவே தெரியும். வாங்க அடுத்தது பார்ப்போம். நைன்த் பாருங்க, இனசல் உருவாவதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது அப்படிங்கிறாங்க, இது வந்து தவறு. இனசல் உருவாவதற்கு வந்து அறுவை சிகிச்சை முறை ஒன்றும் செய்யாது, இனசல் உருவாவதை வந்து தடுக்க முடியாது. ஃபெர்டிலைசேஷன் அந்த கருவுறுதல் நடைபெறுவதை தான் அது தடை செய்ய முடியும். லாஸ்ட் பாருங்க, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது அப்படிங்கிறாங்க, இது வந்து ஃபால்ஸ். ஓகே, இது வந்து தவறு. குறைவான சுரப்பு தான் வந்து அதற்கு காரணமாகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓரிரு வார்த்தையில் விடை எலி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானது, ஒரு வார்த்தையில் விடை எலி. இதுல இருந்து கூட நமக்கு குவெஸ்டின் வந்து அவங்க கேட்கலாம், இது வந்து ஒரு குவெஸ்டின் ரேசிங் ஏரியாவா இருக்கலாம். அதனால இதையும் ஜஸ்ட் பார்த்துருவோம். ஒரு மகரந்த தூளில் இருந்து இரண்டு ஆண் கேமிட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் பத்து சூள்களை கருவுரை செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, 10 போலன் கிரெயின்ஸ், அதாவது 10 மகரந்த தூள்கள் தான் தேவைப்படும். ஒரு சூளை கருவுரை செய்ய வந்து ரெண்டு ஆண் கேமிட்டுகள் தேவை, அதனால பாத்தீங்கன்னா 10 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து சூலகத்தின் எப்பகுதியில் மகரந்த தூள் முளைத்தல் நடைபெறுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டிக்மா சூழ் முடி இருக்குல்ல, அங்கதான் வந்து இவ்வாறு நடைபெறுகிறது. அடுத்து மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் இரண்டு உயிரிகளை குறிப்பிடவும் அப்படிங்கிறாங்க, ஈஸ்ட் அண்டு ஹைட்ரா. ஓகேவா, ஈஸ்ட் அண்டு ஹைட்ரா தான். ஒரு விதையில் உள்ள கருவூனின் வேலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவூன் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல எண்டோஸ்பெர்ம் அப்படிம்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லலாம்னா தேங்காய் சொல்லலாம். தேங்காயில இருக்கு பாருங்க, நம்ம சட்னி அரைக்கிறோம்ல, அதுதான் கருவூன். அது எப்படி உங்களுக்கு உதவி செய்யுதுன்னா, விதை முளைக்கும் போது, தேங்காய் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது. தேங்காயோட அந்த வேர்கள் மண்ணுக்குள்ள போய் சத்தை எடுத்து வளர ஆரம்பிக்கல, அது வரைக்கும் வந்து இந்த கருவுங்கிற எண்டோஸ்பெர்ம் தான் உதவி செய்கிறது. ஓகேவா, அடுத்து கருப்பையின் அதி தீவிர தசை சுருக்குதலுக்கு காரணமான ஹார்மோன் பெயரை கூறுக அப்படிங்கிறாங்க, இதுதான் ஆக்சிடோசின். ஓகே, காதல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் பிட்யூட்டரியல் சுரக்கம் இது வந்து கருப்பை சுருங்குவதை தூண்டுவதுடன் கருப்பையிலிருந்து குழந்தை வெளிவர தேவையான அந்த விசையையும் வந்து அதை அழித்து குழந்தை பிறப்பை வந்து எளிதாக்குகிறது அப்படிங்கிறாங்க. என்ன எந்த ஹார்மோன், ஆக்சிடோசின், காதல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு ஹார்மோன், ஏன்னா இதை இன்ஜெக்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பெண் குழந்தைகளை வந்து விரைவில் வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறாங்க, பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறாங்க. அதனால்தான் அந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தடை செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்து விந்து செல்லின் அக்ரோசோமில் காணப்படக்கூடிய நொதியின் பெயர் என்ன அப்படிங்கிறாங்க. விந்து செல்லின் தலைப்பகுதி இருக்கு பாருங்க, தொப்பி போன்ற முன்முனை பகுதி, அதான் அக்ரோசோம் அப்படிம்பாங்க. கருவுறுதலின் போது விந்துவானது அண்டத்தினுள் நுழைவதற்கு தேவையான இந்த ஹயலுராணிடேஸ் அப்படிங்கிற அந்த நொதியை வந்து அக்ரோசோம் கொண்டுள்ளது. ஹயலுராணிடேஸ் அப்படிங்கிற நொதியை தான் அக்ரோசோம் கொண்டுள்ளது. அடுத்து உலக மாதவிடாய் சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா May 28. ஓகே, மாதவிடாய் அந்த நாப்கின்கள் மூலம் நோய் பரவும் அப்படிங்கிறதுனால வந்து அதை முறையாக பயன்படுத்தணும், அதை அகற்றணும், அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, மாதவிடாய் காலத்துல நோய் தொற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மாதவிடாய் சுகாதார நாள் வந்து உங்களுக்கு கொண்டாடப்படுகிறது. அடுத்து கருத்தடையின் தேவை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியும், குழந்தை பிறப்பை வந்து கட்டுப்படுத்தணும், மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும். ஏன்னா வந்து மக்கள் தொகை வெடிப்பு இந்தியாவில் இருக்கு. ஆண்கள்ல பாத்தீங்கன்னா வாசக்டமி அப்படிங்கிற ஆப்ரேஷனும், பெண்களுக்கு டியூபெக்டோமி அப்படிங்கிறது பண்றாங்க. ஓகேவா, இதுதான். அடுத்து கீழ்கண்ட நிகழ்வுகள் பெண்ணின் இனப்பெருக்க மண்டலத்தில் எந்த பாகத்தில் அல்லது எந்த உறுப்பில் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருவுறுதல், மனிதர்ல காணப்படுறது பாத்தீங்கன்னா அகக்கருவுறுதல். இது பிறப்புறுப்பு பாதையில் உள்ள அண்டநாளத்தில் நடைபெறுகிறது. ஓகேவா, கருவுறுதல். அடுத்து வந்து பதித்தல்,
கருவுறுதலுக்கு பின் 6 முதல் 7 நாட்களுக்குள் கருமுட்டையானது பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிம்பாங்கள அந்த நிலையில் இருந்து கருப்பையின் சுவரின் அதான் எண்டோமெட்ரியம்பாங்க அதில் பதித்து வைக்கப்படும் நிகழ்வு தான் பதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த பாடத்துல உள்ள புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ எதுக்கு லென்த்தா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுனால வீடியோ லென்த்தா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். பயாலஜி பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின் நீங்க படிச்சா போதும், ஏன்னா 6th to 12th நிறைய படிக்கணும். அது போல முக்கியமான கொஸ்டின் வந்து நம்ம சேனல்ல எடுத்து போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா வந்து அதையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.